வணக்க மக்களே, நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அம்பானி அவங்க திருமணம் நடந்துச்சுலாம் அந்த செட்டுக்கு தான் வந்திருக்கோம். நாங்கள் இப்போ வந்து உள்ளே இருக்கோம், பார்த்துக்கோங்க. அந்த டவுன்ஷிப்பை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ஃபாரின் மாதிரி இருக்குது உள்ள. உங்களுக்கு உள்ளே போய் காட்டு தான் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆனந்த் அம்பானி அவங்க திருமணம் நடந்த இடத்துல உள்ளே தான் நம்ம இப்போ இருக்கோம். செட் எல்லாத்தையும் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக அருமையாக போட்டிருக்காங்க. நம்ம வந்து இங்கே வந்து கேட்ரிங் சர்வீஸுக்கு வந்திருந்தோம். ஸோ நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சு இன்றைக்கி தான் நமக்கு நேரம் கிடச்சிச்சு. ஸோ இன்றைக்கி வந்து எல்லாத்துக்குமே அனுமதி வந்து ஃப்ரீயாக விட்டுருந்தாங்க. அதான் அப்படியே சுற்றி பார்ப்போம். கல்யாணத்தில் வந்து வெளிநாட்டு பிரபலங்களும் எல்லாருமே நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எதுவுமே இந்த கல்யாணத்தில் வந்து கிடைக்கலங்கிற சொல்ல மாதிரி இந்த கல்யாணத்தில் வந்து எல்லாமே சிறப்பாக நடந்துச்சு. இது வந்து என்ட்ரன்ஸு, பார்த்துக்காங்க என்ட்ரன்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. உள்ளே எல்லாமே சூப்பராக வச்சுருக்காங்க. உள்ளே வந்து சைனா செட்டு, நிறைய கண்ட்ரிகளோட செட்டு வந்து உள்ள அருமையாக பண்ணியிருக்காங்க. அதையும் உங்களுக்கு காட்டுறேன், வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், ராட்டினம் போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த செட்டப்பு நம்ம ஊரில் பொருள் காட்சிக்கெலாம் போடுவாங்க, மேலே போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி செட்டெலாம் போட்டு வச்சுருக்காங்க உள்ள அருமையாக. அந்த கல்யாணத்துக்கு வந்துட்டால் அங்கே உள்ள எதுவுமே இல்லாத ஒரு ஃபீல் வந்து யாருமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி எல்லாமே செட்டு போட்டு வச்சுருக்காங்க. அந்த அம்மனை அவங்க மகனுக்கு வந்து யானை வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க யானையுமே வளர்க்காங்க. அந்த யானையை வச்சு ஒரு பிரம்மாண்டமாக ஒரு செட்டு பண்ணிடுவாங்க பாருங்கள். இது வந்து இந்த பாகுபலியாகவே மிஞ்சு வந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த கல்யாணத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே 1000 கோடி 1200 கோடின்னு சொல்லுறாங்க. இதோட உண்மையான டீட்டெயில்ஸை, இது எவ்வளோ செலவாச்சு, எவ்வளோ நாள் இந்த பிளானிங் நடந்து, எப்போ வரைக்கும் இதில் ஒர்க்கர் எவ்வளோ பேர் வேலை பார்த்தாங்கன்னு எல்லா டீட்டெயில்ஸும் பின்னாடி சொல்லுவேன். தொடர்ந்து வீடியோவும் இருங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு பகுதி மட்டும்தான், அந்த ஒரு பகுதியிலையுமே பாருங்கள் எவ்வளோ செட்டு இருக்குன்னு. இது வந்து படத்தில் கூட இப்படி போட மாட்டாங்க, அந்தளவு வேறு லெவலில் இருக்குது. உள்ளே வந்து காட்டுதான், வந்து பாருங்கள். நீங்கள் எல்லோரும் கல்யாணத்தில் பார்த்துருப்பேன்னு நினைங்க. இது வந்து உள்ள உள்ள ஆறு, இங்கே உள்ள செட்டு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நான் வந்து நம்ம வாழ்க்கையில் நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது, அந்த மாதிரி இருக்குது. அப்படியே உங்களுக்கு அதை யூட்டு நடிச்சு அந்த கோட்டையை வந்து காட்டுதான் பாருங்கள், உங்களுக்கு எப்படி பண்ணியிருக்காங்கன்னு. இந்த
பாகுபலி படத்தில் அந்த ஒரு என்ட்ரி கேட்டு போட்டு வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த லெவலுக்கு இருக்குது அந்த கோட்டை. பாகுபலியில் கூட இவ்வளோ பெருசாக வந்து நான் போட்டதை பார்க்கல. இது வந்து வேறு லெவலில் இருக்குது உண்மையிலே. நீங்கள் வந்து எல்லாம் அந்த மேடை வந்து இதாங்க, அந்த ஏற்ற மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, ஃபங்க்ஷன் நடந்த மேடை வந்து அந்த பகுதி தான், அதையும் பாருங்கள். இந்த மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லைன்னு சொல்லவே இல்லைங்க, அந்த அளவுக்கு வந்து இங்கே எல்லா ப்ரோக்ராம் நடந்திருக்கு. எல்லா சாப்பாடு வகைகள், அதாவது எல்லோரும் சொல்கிறாங்க 2500 வகைங்கிறது, உலகத்தில் உள்ள என்னென்ன சாப்பாடு கிடைக்குமோ எல்லா வகையும் வந்து நாங்கள் வந்து இந்த கேட்ரிங் சர்வீஸில் வந்து கொடுத்துருந்தோம். அதனால் சாப்பாடு வகைக்கு வந்து கணக்கு கிடையாது, யாரும் வந்து சாப்பாடு இத்தனை வகை அத்தனை வகையெல்லாம் சொல்ல தேவையில்லை. உலகத்தில் இருக்க எல்லா சாப்பாடுமே இங்கே வந்து சமைக்கப்பட்டிருந்துச்சு, இங்கே சர்வீஸ் பண்ணப்பட்டிருந்துச்சு. அந்த அமைப்பு பாருங்கள் மக்களே, பாகுபலியில் தர்பார்லாம் நடக்கும் பார்த்தீங்களா, அந்த தர்பாரோட பெருசாக நிறைய இருக்குது. இந்த பாகுபலி அரியணை ஏற சொன்ன எப்படி இருக்கும், அதோட இது பிரம்மாண்டமாக இருக்குது உங்களுக்கு. இதுதான் அந்த பகுதி. எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் ஒர்க் பண்ண சொன்னால் இந்த ஃபங்க்ஷன் முடியுந்தாட்டி எங்கள் கேமரா மொபைலில் உள்ள கேமராவெல்லாம் ஸ்டிக்கர் போட்டு ஒட்ட விட்டாங்க. அதனால் வந்து எங்களுக்கு வந்து எந்த வீடியோவுமே வந்து எடுக்க முடியாத சூழ்நிலை தான் இருந்துச்சு. அப்படியே வீடியோ எடுத்தாலும் டெலிட் பண்ணி விட்ருவாங்க, செக்யூரிட்டிலாம் ரொம்ப டைட்டாக இருந்துச்சு ஃபங்க்ஷன் நடக்க சொன்னேன். ஸோ இங்கே ஃபங்க்ஷனு, இங்கே வந்து ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருந்த இடம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பின்னாடி காட்டணும் பார்த்தீங்களா, அது வந்து வந்து பார்த்திங்கன்னா மேலே நம்ம ஊரில் பொருள் காட்சி சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ராட்டணம் ஊஞ்சல் இந்த மிருகங்கள் கண்காட்சி இங்கே எல்லாமே. அந்த அவர் வந்து ஆனந்தமாணிக்கு வந்து மிருகங்கள் வந்து ரொம்ப பிடிக்கினாக்கில், அவர் இங்கே மிருகங்கள் எல்லாமே வளர்க்காங்க. ஸோ அதை வந்து இங்கே காட்சிப்படுத்தியிருந்தாங்க, அந்த செட்டு அங்கே உள்ளே இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தது வந்து இந்த ஒரு செட்டு தான். இதே மாதிரி 8 இடத்துல ஃபங்க்ஷன் நடந்துச்சு 4 நாளாக. அந்த 4 நாளுக்குமே எல்லாமே தனித்தனி செட்டு தான், ஒவ்வொரு செட்டும் வேறு வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒவ்வொரு செட்டையும் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணம் நடந்துகிட்ருந்த மேடை.